அப்படி எழுதப்பட்ட சித்திரத்தை தான் அகிலான் அவலோகயாமி காலம், ஒரு நிமிஷமும் விடாமல் எல்லா காலமும் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்கிறான். ஆகவே கோபஸ்திரிகளின் ஆசைக்கு இலக்கானவனை எப்பொழுதும் பார்க்கிறேன் என்றான். அப்பேற்பட்ட கண்ணன் ஹிருதயத்தில் எழுதணும், கோபஸ்திரிகளை எழுதணும். மேலும் அவர்களுடைய மானசீக பாவங்கள் இருக்கே, மன்மத பாவம், அந்த ஆசை, கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை, அந்த ஆசை முகத்தை பார்த்த அளவிலே தோற்றம் அளிக்க வேண்டும், ஊகித்து நாம் அறியும்படியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மதனாதுரதை, எம்பெருமானோடு சேரணும் சேரணும் என்கிற ஆசை முகத்தில் பார்த்தாலே தெரிய வேண்டும் அந்த படத்தில். ஆக தாமரை மலர் போன்ற கோபஸ்திரிகளுடைய முகங்கள், அந்த முகங்களை மலரச் செய்கின்ற கோபாலனாகிற இளங்கதிரவன், கோபிகளுடைய முக விகாசங்கள் படத்தை பார்த்தால் உதய சூரியன் போன்று கண்ணன் இருப்பான். அந்த கண்ணனுடைய கண் திருக்கண்கள் இருந்து கதிரவனின் கதிர்கள் போன்று கடாட்சங்கள் கிளம்பும். அந்த கிரணங்கள் பட்டு மலரக்கூடிய தாமரை மலர்கள், தாமரை மலர்களாகிற முகங்கள் தோற்றமளிக்கும். சுற்றி ஆயிரக்கணக்கான அப்பொழுதுதான் யவன பருவத்திற்கு வந்தவர்களான கோப யுவதிகள், கோப ஸ்திரீகள் ஆக இந்த சமுதாயம் முழுவதும் இந்த சித்திரத்திலே அழகாக பதிந்திருக்கிறது. இருட்டிலே மூடியிருந்த மொட்டுகள் சூரியன் உதயமானதும் மலர்வது போல, கண்ணனை காணாது விரகத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கும்படியான கோபிகளினுடைய முகங்களெல்லாம் அவனை கண்டதும் அப்படியே மலர்கின்றன. ஆக இப்படி தன்னுடைய இதயத்திலே ஆவிர்பூதனாய் தோற்றம் அளிக்கின்றவனாயிருக்கிற கண்ணனை கண்டு மிக மிக மகிழ்ந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள் தேசிக நாயகி. கோபால விம்சதி 15வது ஸ்லோகம். மகசே மகிதாய மௌளினான் இனதே நாஞ்சலி மஞ்சனத்திஷே கலையாமி விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சுவேணவே. பரம பூஜ்யனா இருக்கும்படியான மைபோன்ற நிறமுடைய கோபஸ்திரீகளெல்லாம் வசீகரித்து கோபஸ்திரீகளாலே தாளம் போட இவன் வேணுகானம் பண்ண எல்லோரும் மகிழும்படியாக இருக்கும்படியான மகசு ஒரு தேஜஸ், அந்த தேஜஸுக்கு நன்கு தலை குனிந்து அஞ்சலி பண்ணி வணங்குகிறேன் என்கிறார் தேசிக நாயகி. இதற்கு முன்பு அனிமேஷ நிஷேவனீய மற்றோ அஜகத்யௌவனம் ஆவிரஸ்து ஜித்தே கலகாயுத குந்தளங்கலாபைகி கரணோன்மாதக விப்ரமம் மகோமே என்று கண்ணனை மகா என்றே ஒளி புஞ்சமாக ஒளிக்கற்றையாக தேசிக நாயகி முன்னாடி வர்ணித்தார். இந்த பாட்டிலையும் அதே ஒளி புஞ்சமான எம்பெருமானை சேவிக்கிறார். அதே எண்ணம் அவருக்கு, யாதிருஷி பாவனாயஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி என்று சொல்வார்கள். எப்படி எப்படி நாம் நினைக்கிறோமோ அப்படியே சித்தியாகும். ஆகையினால பின்னாடி நான் உன்னை சாட்சா்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். எந்த உருவத்தில் சாட்சா்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, கடைசியில் ராசலீலையில் எழுந்திருக்கும்படியான கண்ணனை சாட்சா்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி சேவை சாதித்தார். இந்த ஸ்லோகத்தில் அவன் எப்பேற்பட்டவன், பதனாம் போஜு திவாகரோ யுவா என்று, பதனாம் போஜு திவாகர, இந்த கோபஸ்திரிகளுடைய முகங்கள்லாம் இருக்க அவைகளெல்லாம் மலரும்படியான சூரியனாக இவன் திகழ்ந்தான். ஆக கண்ணன் எப்பொழுது வரப்போறான், எப்பொழுது வரப்போறான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்த சமயத்தில், தாசாம் ஆவிர்பச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா
இதாம்பரத ரஸ்வகி சிராட்சான் மன்மத மன்மதா என்று சிராட்சான் மன்மத மன்மதனாய் வந்து எதிரேயே தோன்றினான். ஆக அவர்களுடைய முகத்திற்கு ஆனந்தம் வருவதற்கு வேற என்ன வேண்டும்? ஆக சூரியனை கண்ட தாமரை மலர் போல் விரிந்து மலர்ந்து என்ன அழகாக பெருமானை சேவித்துக் கொண்டு அனுபவிக்கிறார்கள். சாதாரணமாக சூரிய உதயம்னா சேவிக்கிற வழக்கம் தானே. குளத்துங்கரையில ஆற்றுங்கரையில பார்த்தோம்னா சூரியோதயமானா நீராடிட்டு கரையேறவா சூரியனை வணங்குவார்கள். நாமெல்லாம் சந்தியாவந்தனம் என்கிற முறையிலே சூரிய நாராயணனை வணங்குகிறோம். அதுபோல இந்த இடத்துல எம்பெருமான் சூரியனுடைய ஒளிப்புஞ்சமாக இவன் தோன்றுவதாலே அப்பேற்பட்ட ஒரே காந்திமயமாக இருக்க முடியான அவனை நான் சேவிக்கிறேன். எங்கே சேவிக்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா தேசிய நாயனுடைய ஹிருதயத்தில் உதயமாகிறான் இந்த கண்ணனாகிற சூரியன், அவனை சேவிக்கிறார். ஆழ்வார் சாதிப்பார் மறப்பற என்னுள்ளே மன்றி நான் தன்னை என்பார். ஆக மறக்க முடியாமல் தேசிய நாயனுடைய ஹிருதயத்தில் கண்ணன் சேவை சாதிக்கிறான். ஆக அவன் சூரியனைப் போல சேவை சாதிக்கிறான், விழுந்து வணங்குகிறார், களை சாய்த்து கைகளை கூப்பி. ஆமாம், பகவான் திடீரென சேவை சாதித்தால் எல்லோரும் வணங்கத்தான் செய்வார்கள். எப்படி திடீரென்று அவதரித்தான் கண்ணன் தேவகியினிடத்தில்? அவள் என்ன பண்ணாள்? தன்னையே அறியாமல் தனக்கு குறந்த குழந்தை நம்முடைய குழந்தை என்று நினைத்தாளா? என்ன இல்லை, பிரணிபதாமி பவன் தமனன்யதீஹி அகில காரணம் ஆசிரித தாரணம் என்றான். பிரணிபதாமி பதாமி விழுகிறேன், நிபதாமி பிரணிபதாமி ஆக விசேஷமாக நன்கு விழுந்து சேவிக்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி சேவிக்கிறார்? பவந்தம் அனன்யதீஹி, வேறொரு நினைவும் இல்லை. தெரிஞ்சா அந்த குழந்தை பிறந்த குழந்தைய எம்பெருமான் என்று நன்றாக நினைத்து கொண்டு சேவிக்கிறார். அவளுக்கு பார்த்த உடனே அந்த ஒளி புஞ்சம் அப்படி அந்த தேஜஸை பார்த்த உடனே இது சாட்சாத் யாருன்னு கேட்டா அகில காரணம் ஆசிரித தாரணம். அகில காரணம் உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன், ஜெகத்காரண வஸ்து இப்பொழுது தோன்றி இருக்கிறது இங்கே. அது எப்பேற்பட்டது? ஆசிரித தாரணம், தன்னை அடைந்தவர்களெல்லாம் காப்பாற்றக்கூடியது. ஆக தேவகியை காப்பாற்றுறதுக்காக தேவகியினிடத்திலேயே அவதரித்தான் போலும். ஆக அப்பேற்பட்ட கண்ணனை சுவாமி தேசியன் அனுபவிக்கிறார் இங்கே. போன இதிலேயே சொன்னோம் லிகித கேன மமேஷ சில்பினா என்று சாதித்தார். என்னுடைய ஹிருதயத்தில் கேன சில்பினா லிகிதா, யாராலே இல்லை, கேனன்னா எம்பெருமான், எம்பெருமானாகிற சில்பினாலே எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்கு? எம்பெருமான் தன்னையே எழுதியிருக்கான். அழகாக ராசக்கிரீடா தெரியும் அந்த கோபஸ்ரீகள் எல்லாத்தையும் அழகாக எழுதி சுவாமி தேசியன் அனுபவிக்க முடியாத ஹிருதயத்தில் எழுதிவிட்டான். ஆக தேசியனுடைய மனச்சுவற்றிலே எழுதப்பட்ட அந்த பிரகாரம் எம்பெருமான நேரைய சேவை சாதிக்கிறான் இப்பொழுது. எப்படி இருக்கா? பெருமாள் சேவை சாதிச்சா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாள், தன்னறியாமலே ஸ்தோத்திரம் பண்ணுவாள். இன்னொருத்தர் பெருமாள் செய்வின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எம்பெருமானை நாம் சேவிக்க பார்க்கிற காலத்தில் மனசே மகிதாய மௌழினா, மகசே மகிதாய என்ன மகிதாரன்னா உலகத்தினாலே பூஜிக்கப்படுகின்றவன் இந்த கண்ணன். கண்ணன் அவதரிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? பிரம்மாரிய தேவர்களெல்லாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா அந்த சமயத்தில். எங்கேயும் இப்ப எங்க இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா தேசிக நாயகனுடைய ஹிருதயத்தில் இருக்கான். இருக்கிற காலத்துல எல்லாரிடத்திலையும் பிரீதியாக பழகக்கூடிய நிலையிலே அந்த புறத்துல இருப்பான் ராஜா. அதனால சர்வலோகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்கும்படியான எம்பெருமான் கண்ணன் இப்ப தேசிய நாயகியான ஹிருதயமாகிற அந்த புறத்திலே வீற்றி இருக்கிறான் இப்பொழுது. ஆகினால பிரம்மாதிகளெல்லாம் வந்து தனக்கு தேவையெல்லாம் வேணுமேங்கிறதுக்காக வந்து ஸ்தோத்திரம் பண்றாளாம். மகசே மகிதா யம ஊழினா, ஆக அப்படி எல்லோராலும் கொண்டாடப்படுகிறார் அவர். ஆக எம்பெருமான் ரங்கநாதன் எப்படி தன்னுடைய ஹதயத்தில் எழுந்திருந்தாரோ அதே மாதிரி இப்ப கண்ணன் சேவை சாதிக்கிறான். தேசியனுடைய ஹதயமாக அந்த புறம், அந்த பந்தபுரத்துல பெருமாள் எழுந்துள்ளதும் பிரம்மாதி தேவர்களெல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறார்கள். அப்ப ஏற்பட்ட ஹதயமாயிற்று இப்பொழுது தேசியனுடைய ஹிரயம். அதை ஆழ்வார் சாதிப்பார் நெற்றியுள் நின்று என்னை ஆளும் நிறைமலர் பாதங்கள் சூழ கற்றை துழாய் முடி கோல கண்ணபிரானை தொழுவார்
ஒற்றை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே. நம்மாழ்வார் பெருமாள் அனுபவிக்கிறார். அனுபவிக்கிற காலத்தில் எம்பெருமான் இங்கே தேகியனுடைய ஹிருதயத்தில் சேவை சாதித்தார். அங்கே முத முதல் எம்மாழ்வாருடைய சிரசின் மீதே சேவை சாதிக்கிறார். தன் திருவடியை சிரசின் மீதே வைத்து எம்பெருமான் கருடாருடனாக இருப்பானோ இல்லையோ, அதை மாதிரி இப்பொழுது ஆழ்வாருடனாக ஆழ்வார் மேலே எழுந்துக்கலாம், சிரசு மேலே. அதை அனுபவிக்கிறார் ஆழ்வார். நெற்றியுள் நின்று என்னையாளும் நிறைமலர் பாதங்கள் சூடி. ஆக அழகான தாமரை மலர் போன்ற தன்னுடைய திருவடிகளை என்னுடைய சிரசு மேலே வைத்து எம்பெருமான் எழுந்திருக்கிறான். எப்படி கற்றை துழாய்முடி கோல கண்ணபிரானே, துழாய் மாலை அணிந்த அழகிய கண்ணபிரான். ஆக கண்ணனா சேவை சாதிக்கிறான் பெருமாள். ஆழ்வாரிட்ட கண்ணன் சேவை சாதிக்கிறான்னு சொன்ன உடனே பெருமாள் தேவர்கள்லாம் ஓடி வரான். ஏன் அப்படிங்கிறனா, அவன் அதிகாரமான இடத்துல சீவகண்டத்திலேயோ விஷ்ணுலோகத்திலேயோ எங்கேயாவது இருந்தானே யாகில், அங்கே எம்பெருமானை பேட்டி காணுவது ரொம்ப கஷ்டம். இப்போ ஆழ்வார் அந்தஃபுரம் மாதிரி பெருமாளுக்கு. அதனால ஆழ்வார் சடகோப நாயகி அல்லவா, நாயகியினுடைய கிரகத்தில் நாயகியினுடைய சிரசின் மேதே எம்பெருமான் எழுந்து வைக்கலான்னு சொன்னாக்க எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ போனால் பெருமாள்கிட்ட கோபம் வராது. எம்பெருமான் எப்பேற்பட்டவன், தண்டதரம், அதே சமயத்தில் கருணாகரம். ஆக முதல்ல தப்பு பண்ணவாளை சிக்ஷிக்கக்கூடியவனாயிற்றே, அதனால் கிட்ட நெருங்குவதற்கு அதிகார வர்க்கம் மற்றவர்கள் போகலாம், பிரம்மாதிகளெல்லாம் அதிகார வர்க்கங்கள் அல்லவா, அதிகார வர்க்கங்கள் எஜமானங்கிட்ட போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பயபக்தியாக போவான். பொது ஜனங்கள் பயப்படாமல் கிட்டக்க போவா அதிகாரிகிட்ட. அதுபோல இங்கே ஒற்றை பிறையணிந்தானும் நான்முகன் அவர்கிட்ட இருக்க முடியாத வேலை செய்யணும் தானே. ஆக அவன் வந்து கிட்டக்க வந்து அவனும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஒற்றை பிறையணிந்தானும் பிறையணிந்த ருத்ரன் இருக்கானே அவனும் நான்முகனும் இந்திரனும், இந்திரன் இவெல்லாம் அதிகாரி புருஷர்கள், மற்ற அமரரும் எல்லாம் வந்து அதிகாரி வர்க்கங்கள் சூழ எம்பெருமான்கிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை விண்ணப்பிப்பதற்காக வந்த பொழுது தேவர்களெல்லாம் வந்து சேவிக்கிறார்கள். ஏன், அங்கே திருப்பார்குடலில் பள்ளி உணர்த்தி அவரை சேவிப்பது மிக கஷ்டம். சீவகண்டத்துக்கிட்டோ எட்டிக்கு போக முடியாதுன்னு தேவர்களால். என்ன பண்ணுது அந்த எம்பெருமான் ஆழ்வார் திருமுடியில் சேவை சாதிக்கிறான்னு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்கல, ஓடி ஓடி வந்து அமரர்கள்லாம் வந்து சேவை சாதிக்கிறார். அமரும் எல்லாம் வந்து எனது உச்சி உளானே என்று ஆழ்வார் இத்தனை பேரும் தன்னுடைய சிரசு கிட்ட வந்து இருந்து எம்பெருமானை சேவிப்பதே தானும் நினைச்சு மனதாலை நினைத்து அனுபவிக்கிறான். ஆக இது எப்பேற்பட்டது, இதுதான் அந்தப்புற நியாயம்னு சொல்லுவார். ஒரு காரியம் ஆகணும்னாக்க அதிகாரிகள் மேல இருக்கிற ராஜாக்கள் அவள்லாம் தர்பாரில் இருக்கச்சு போனா காரியம் ஆகாது, அந்த புறத்தில் இருக்கிற போனா கிட்டக்க காரியம் ஆயிடும். ஆகினால இப்போ சுவாமி தேசிய நாயகியாகிற ஹிருதயமாகிற அந்த புறத்துல எம்பெருமான் எழுந்துள்ளுகிற காலத்துல பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறான் அப்படின்னார், அஞ்சனத்திஷே, எப்படி பலபலன்னு நல்ல மை போன்ற வண்ணம் சொன்னா, அந்த மகசு தேஜஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா மை போன்று இருக்கிறது. அண்ணா அந்த மகசு எப்படி அப்படின்னு கேட்டா, சூரியனாகிற மகசை நம்மால பார்க்க முடியாது. கண்ணால் நாமே மாத்தியானிய மன்னத்தை கையை மறைச்சுக்கிட்டு கொஞ்சமா சின்ன ஓட்டையால பாக்குறோம். ஆக சூரியனை நேரம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. அதை மாதிரி சூரியனை பார்த்தா எப்படி கண் கலங்குமோ அத மாதிரி இல்ல இந்த எம்பெருமானாகிற மகசு. இது எப்பேற்பட்டது, மை வண்ணத்தான் இவன். ஆக சேவிப்பதற்கு குழு குழு குழுன்னு இருக்கு, அதை மாதிரி எல்லாரும் சேவிக்கிறான். அப்படி சுகமாக பார்க்கக்கூடிய நிலையிலே இருக்கு. அது நீல வர்ணமா இருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்க, அது எவ்வளவு ஒளி வீசினாலும் அதை கண் கூசாம நாம் பார்க்கலாம். அதே மாதிரி இவனுடைய எம்பெருமான் எப்படி இருக்கான், ஸ்னிக்த ரொம்ப அழகாகவும் சாமல கரிய காந்தியுடையவனாக இருக்கான் கண்ணன். அந்த கண்ணனை விழுந்து அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹிருதயத்தில். இன்னும் எப்படி இருக்கான் அந்த கண்ணன், தன்னுடைய ஹிருதயத்தில் வந்த கண்ணன், விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சு வேணவே அப்படிங்கிறார். தெரிஞ்சா அழகான மஞ்சு வேணவே, அழகான வேணுவை கையில வச்சுட்டு வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். அதைத்தான் செய்யணும்னு ஆசைப்பட்டார் இவர், அந்த வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேணுகானம் பண்ணச்ச விமுக்த வல்லவி வலயாபாஷித, தெரிஞ்சா ராசக்கிரீடையில முக்கியமானது வேணுகானம், தெரிஞ்சா தெரிஞ்சோ. வேணுகானம் இல்லாதவன வேணுகானம் பண்ண உடனே இந்த கோபிகள்லாம் விழுந்தடிச்சுட்டு எல்லாரும் ஓடி வருகிறார்கள், தெரிஞ்சா. எல்லாருக்கும் அழைப்பு வழங்குவது எது, வேணுகானம். வேணுகானம் பண்ண உடனே எல்லாம் உடனே கோபிகள் எல்லாம்
இவன் வேணுகானம் இங்க வந்து ராசக்கீடுல பாடுகின்ற காலத்துல சந்தோஷம் தாங்கல. அவெல்லாம் தாளம் போடுறா, ஆறு கோபஸ்திரீகள் எல்லாம் தாளம் போட்டு சந்தோஷப்படுறா. இங்க இந்த கோபஸ்திரீகள் தாளம் போடுவதும் எம்பெருமான் வேணுகானம் பண்ணுவதையும் சேர்த்து வைத்து சுவாமி அழகாக உத்பிரேட்சை பண்றார். என்ன அப்படின்னு கேட்டார். விமுக்த வல்லவி வலயாபாஷித மஞ்சு வேணவே. என்ன இந்த தாளம் போடுறது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவ அந்த கையில வலைகள்லாம் போட்டுருக்காளோ இல்லையோ, இந்த இடைச்சி மார்கள்லாம் வலைய எப்படி போட்டுமா தெரியுமோ, தோள தோள தோளான்னு போட்டிருப்பா கண்ணாடி வலைய, ஒரு அரை டசன் இங்கே அரை டசன் இருக்கும் தெரிஞ்சா. அது வெறுமை கை இழுக்கிற காலத்திலையும் தயிர் கடையிற காலத்திலையும் தூக்குற காலத்திலையும் மேலே ஏறும் இறங்கும், இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒலி எழுப்பும். பெருமாள் வேணுகானம் பண்ணுறார். வேணுகானம் பண்ணச்சா இவாளெல்லாம் தாளம் போடுறான். அப்போது கானத்துக்கு ஏற்ற தாளம் இல்லை, புரிஞ்சுதா. எம்பெருமா என்ன பண்ணுறான், இதுகளுடைய இவாளும் ஆடுகிறார்கள் அல்லவா இந்த இதில் ராசலீலையில், அப்படி ஆடுகின்ற காலத்தில் இவர்கள் கையில் இருக்கும்படியான வலை சப்தம் போடுறது, கையை தட்டுறா தாளம் போடுறா, தாளத்திலேருந்து ஒலி எழுகிறது. அப்புறம் கால் ஆடுகின்றபடினாலே காலில் போட்டுக்கிட்டான கொலுசு நூபுரம் அதில் கிட்டிருக்கான சிலங்கைகள் இவைகளுடைய சத்தங்கள்லாம் ஒலிக்கின்றன. இந்த சத்தங்கள் எல்லாத்துக்கும் அனுகுணமாக வேணுகானத்தை பண்ணுறான்னு எம்பெருமா தெரிஞ்சுதா. கச்சேரின்னு சொன்னாக்க பிரதானமாக பாடகால் எப்படி பாடுறாளோ அதை அனுசரித்து பக்கவாத்தியக்காரா தன்னுடைய மிருதங்கத்தை தட்டுறது கிட்டது எல்லாம் பண்ணி வேணு இது வீணையை வாசிக்கிறது எல்லாம் பண்ணுவாள். இங்கே எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய பாட்டுக்கு தகுந்தபடி இவர்களுக்கு தாளம் போட தெரியாது, தெரிஞ்சுதா. ஆகினால இவர்களுடைய தாளத்துக்கு ஏற்ப எம்பெருமான் வேணுகானம் பண்ணுகிறான். சொல்ற கோபியக்கிமாச்சரதயம் குஷலம் ஸ்ம வேணு தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் புங்கேசயம் யாதவ சிஷ்டரசம் ஹிருதின்யா கிருஷ்யத்வஜோ அஸ்ரு முமுஜுஹு தரவோ யசார்ஹா யசாரியாக. கோபிகள் ஒத்தரை ஒத்தரை பேசிக்கிறா அந்த சமயத்துல, என்ன பேசிக்கிறா, கோபியா கிமாச்சரதயம் குஷலம் ஸ்ம வேணு. அது அடியே அந்த வேணு ஒரு மூங்கில் கொழா, அந்த கொழா பட்ட பாட்டை பார்த்தியோ, அதுக்கு என்ன அதிர்ஷ்டம் அடிக்கிறது பார்த்தியோ, ரெண்டு கையாலையும் வச்சுன்னு வாயிச்சுட்டு ஜம்முன்னு அதரத்துல வச்சு ஊதுறான். அந்த அதராமிரதத்தை பானம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த கேவலம் ஒரு வேணுவுக்கு மூஞ்சல் குச்சிக்கு கிடைச்சதே, நமக்கெல்லாம் கிடைக்கல, தவிச்சுட்டு இருக்கோம், ஆடுறோம் பாடுறோம் என்ன பண்றோம், நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்றான் கண்ணா. என்ன அது எவ்வளவு அழகா அனுபவிக்கிறது பாத்தியா, தாமோதராதர சுதாமபி கோபிகானாம் தெரிஞ்சா. தாமோதர அதர சுத இருக்க, அதாவது அதராமிரதமான அதராமிரதத்தை பானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் பெரும் பாக்கியத்தை படைச்சது. புங்கே ஸ்வயம் யதவசிட்டரசம் கிருதின்யா. ஆக அது அமிர்தபானம் பண்ணி மிச்சத்தை தான் கோபிமார்கள் அவனோட நயங்கி இருந்து பழகி எழுகி பானம் பண்ண முடியுமே, வெளிய என்ன வேணுக்கு கிடைக்காத பாக்கியம் யாருக்குமே கிடையாது என்று பொறாமைப்படுகிறார்களாம் இவர்கள்லாம். ஆக அந்த வேணுவும் கோபிகளும் எப்படி அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேரும் தாயாதிகள் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஒரு வஸ்துக்கு ரெண்டு பேர் உரிமை கொண்டாடினா யாரு கொண்டாடுவா, தாயாதிகள் தானே உரிமை கொண்டாடுவா. இந்த வேணு என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கண்ணனுடைய அதராமிரதத்தை பானம் பண்ணுவதற்கு முன்னாடி நிக்கிறது போய் அவனும் கையில் எடுத்து ஜம்முன்னு அதுக்கு ஊற்றாவள அதராமிரதத்தை கொடுக்கறான் அவன். ஆக அதற்கு பிறகு கோபிமார்களும் சாந்தாளா, அப்புறம் என்ன பண்றா, நாமும் போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லை என்று பின்னாடி இந்த ராசலீலா காலத்துல அதராமிரதத்தை பானம் பண்ணுகிறார்கள். ஆக ஒரு வஸ்துவை ரெண்டு பேர் அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கிறவா ரெண்டு பேரும் யாரும் பங்காளிகள் அல்லவா. அதனால வேணுக்கு தாயாதிகள் கோபிமார்கள் தெரிஞ்சா, கோபிமார்களுக்கு தாயாதி வேணு. இது ஆக சொத்து பங்கு விஷயத்துல எப்படி ஆனால் மனஸ்தாபம் இருந்தாலும் கூட குடும்பக்காரெல்லாம் குடும்பத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு இடத்துல பொது இடத்துல பேசி காரியம் பண்ண காலத்துல ஒருத்தருக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டு தங்கள் காரியத்தை சாதிச்சுப்பா. அது போல வேணுவோட சண்டை போட்டா பிரயோஜனம் இல்லை. ஆக வேணுவோட தானும் இருந்து பேசி, வேணுவே எனக்கு எப்படியா எனக்கும் அந்த அதராமிரதத்தில் பங்கு கிடைக்க முடியாது பண்ணேன் என்று இறைஞ்சி அதை பண்றான். ஏன்னு கேட்டோம்னா, வேணுகிட்ட ஒரு மரியாதை கோபிகளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் எப்ப ராசக்கிரீடா ஆட போறாங்கிற சமயத்தை தெரிவிக்கிறது எதிரியுமோ இந்த வேணுகானம் தான். வேணுகானம் பண்ண உடனே தான் ராசக்கிரீடா ஆரம்ப போறதும் எல்லாம் விழுந்து அடிச்சுன்னு ஓடி வருது. ஆக
அந்த ராசக்கேடல பங்கு கொள்வதற்கு அழைப்பு விடுப்பதே வேணும் அல்லவா? அதனால அந்த வேணும் கிட்ட ரொம்ப மரியாதை இந்த கோபஸ்திரீகளுக்கெல்லாம். ஆக அது அனுபவி அந்த வேணும் அனுபவிக்கிற இந்த அதராமிரத பானத்தை பார்த்து விட்டு நமக்கு அது எப்ப கிடைக்காதோன்னு ஏங்கி நிற்கிறாய் வரலாம். அதனால இந்த வேணுவோட பேசுற காலத்துல இந்த கோபஸ்திரீகள்லாம் கோபத்தோட பேச மாட்டாளாம். தெரிஞ்சா அந்த வேணுக்கு இந்த கோபஸ்திரீகள் உடையான கை வளகல் இருக்க கை வளகல்லாம் சிக்ஷை சொல்லி கொடுக்கறதுதான் அவருக்கு. என்ன சிக்ஷை பொருளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்னு கேட்டமானாக்க வலையாபாஷித மஞ்ச வேணுவேன்னார். இந்த ரெண்டு பேரும் பங்காளின்னு சொன்னேன். அதராமிரத பானத்தை எப்படியானால் தேவர்களும் அசுரர்களும் அமிர்த மதனம் பண்ண காலத்து பண்ண பொழுது அந்த அமிர்தத்துக்காக சண்டை போட்டார்களோ இல்லையா? சண்டை போட்ட போது அப்ப மந்திரமலையா இருந்து தாங்கி அமிர்தம் கிடைக்க முடியா பண்ணான். அப்புறம் வாழ்க்கை தகராறு வந்த உடனே தான் மோகினி அவதாரம் எடுத்து எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தான். புரிஞ்சா? அதனால எம்பெருமான் இல்லாம அந்த அதராம அந்த அமிர்தமானது கிடைக்காது. இந்த இடத்துல அமிர்தம் கிடைக்கணும்னு பாக்குற காலத்துல இங்க யார் ரெண்டு பேர் தான் போட்டிங்க, கோபஸ்திரீகள் ஒரு வர்க்கம், ஒரு வர்க்கம் ஒரு பக்கம் அந்த அழகான வேணும். அந்த குழல் என்ன பண்றது, இந்த குழலோட சண்டை போட்டா நமக்கு பங்கு கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சந்தேகம். ஆகினால இந்த குழலுக்கும் இந்த கோபஸ்திரீகளுக்கும் சமரசம் பண்ணி வைக்கணும். சமரசம் பண்ணி வச்சுட்டு ஒத்து போயிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பாத்தி பங்கு போட்டுக்கலாம் ஒரு வஸ்துவை. அந்த முறையில சமரசம் பண்ணி வைக்கிறது எது அப்படின்னு கேட்டார். அது அழகாக உத்ரேஷம் பண்ணார் தேசிக நாயகி. வலையாபாஷித மஞ்சு வேணவே என்று நிறைய வலைகள் போட்டு இருக்கா. தெரிஞ்சதா? இந்த வலைகள் எல்லாம் இப்ப மத்தியஸ்த வேலையை பண்றது, நடுவர்களாக இருந்துட்டு என்ன பண்றது, பேசுறது, இதெல்லாம் சத்தம் போடுறது இல்லையோ? ஆக ஆடைச்ச வலைகளும் சத்தம் போடுறது. தெரிஞ்சா கால் கொலுசு இருக்கிற சலங்கையெல்லாம் சத்தம் போடுறது. இந்த சத்தங்கள்லாம் சேர்ந்து நீ என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா வேணுவோட பேசுறதுக்கலாம். வேணும்னா புல்லாங்குழலோட பேசுறது. என்ன பேசுறது? இந்த பார், நீ தான் ரொம்ப அனுபவிச்சுட்டே இருக்கிய, கொஞ்சம் விட்டு தான் கூட கோபஸ்திரீகளுக்கும். தெரிஞ்சா இவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா பாவம். அதனால நான் அவள் கையில என்னை தாங்கிட்டு இருக்கா. அதனால பார்த்தா அவள் இருக்க முடியாத நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால வேணுவே கொஞ்சம் விட்டு கொடுத்து இவாளுக்கும் அதராமிரத பானம் பண்றதுக்கு ஒரு வழிவகுக்கலாமே அப்படின்னு இந்த வேலைகள் எல்லாம் மத்தியஸ்தம் பேசி வேணுவோட சமரசம் பண்ணி வைக்கிறது போல இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசியம். வலையாபாஷித மஞ்சு வேணவே. ஆக இந்த சமரசத்தினால ராசக்கிரீடையை நடத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் காலவேதனை அனுபவிக்கலாம். எப்ப பார்த்தாலும் வேணுகாரம் பண்ண போறது இல்லை. தெரிஞ்சா ஒரு சமயம் வேணுகாரம் பண்ணுவான், ஒரு சமயம் நர்த்தனம் பண்ணுவான். ஆக இந்த சமயத்தில் வேணுகாரம் பண்ணாத சமயத்துல அதராமிரத பானத்துல பங்கு நீங்களும் கொள்ளலாம் அல்லவா என்று சமரசம் பண்ணி வச்சுது. இப்படியாக இந்த ராசோத்சவம் எங்க நடக்கிறது? தேசிக நாயனுடைய ஹிருதயத்தில் நடக்கிறது. அதாவது ஸ்டேஜ் இப்போ அவருடைய மனசுல இது நடக்கிறது. அதை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதை அனுபவிக்கிறார் இப்பொழுது. அப்பேற்பட்டது அந்த தேசம் இது எப்படின்னு கேட்டார். மகசே மகிதாய மௌளினான். மகசே அப்படியே ஒளி புஞ்சமாக கண்ணன் அழகாக கரிய கண்ணன் அழகாக சேவை சாதிக்கிறான் அவன். அந்த ஜோதிஷம் எப்பேற்பட்டது? அதுதான் உபனிஷத்து பேசுகிறது. எதத பரோதிவோ ஜோதிர் தீப்யதே என்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஜோதிஷு அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்க அந்த பிரகாசிக்கிற ஜோதிஷு தான் இப்ப தேசிக நாயனுடைய அந்தரங்கத்துல ஹிருதயத்துல இப்ப பிரகாசிக்கிறது. ஆக ஸ்ரீவைகுண்டத்துல பிரகாசிப்பது போல ஹிருதயத்தையும் பிரகாசிக்கிறது. அதோட கூட வெறும் ஜோதிஷ அப்படியே பிரகாசிக்கல, திவ்யமங்கள விக்கிரகத்தோட பிரகாசிக்கலாம். ஆக இப்படியா அந்த கோபஸ்ரீகளும் அவர்களும் மாறக்கூடிய இந்த ராசக்கிரடிய சுவாமி தேசிகன் அழகாக அனுபவிச்சு தன்னுடைய ஹிருதயத்திலேயே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஆக இப்படி ஒரு சேவையை கொடுத்தான் தேசிக நாயகி எம்பெருமான் கண்ணம். இதற்கு மேல ஜெயதி லலித விரித்தும் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிசில வலய சிஞ்சைஹி சீதளேர் ஹஸ்தாளைஹி அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹா அப்படிங்கிறார். ஜெயதி லலித விருத்தியும் சிக்ஷிதா வல்லவீனாம் சிசில வலய சிஞ்சா சீதளைஹி ஹஸ்தாளைஹி அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாள. எம்பெருமானுடைய அதராமிரதம் யாருக்குரியது அப்படின்னு கேட்டா மகாலட்சுமிக்கு. தெரிஞ்சுதா? ஆக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவர்களுக்கே உரியது அந்த அதராமிரதம். அந்த அதராமிரதத்துல எது பங்கு கொள்ளுகிறது? இப்போ
அம்சவான் வம்ச நாளகான்னா. இந்த மூஞ்சல் குச்சி இருக்க, இது கண்ணன் கையில ஏறி அஸ்தபரிசனம் ஏற்பட்டவன, கண்ணனுடைய அஸ்தபரிசனம் ஏற்பட்ட உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. இப்போ அது பெருமா பிரமாதமா பிரகாசிக்கிறது. இப்போ அது என்ன பண்றது, ஸ்ரீதேவியோட கூட போட்டி போட்டுண்டு எதிரம்பு கோத்துண்டு ஸ்ரீதேவிக்கு சமமாக இதுவும் ஒரு பங்காளியாக ஆச்சு. ஆக ஸ்ரீதேவிக்கு கிடைக்கக்கூடிய அசராமிரதம் இப்ப இந்த வேணுவுக்கும் கிடைக்கணும். சரிஞ்சா அப்பேற்பட்ட வேணு, அந்த வேணுக்கு சுவாமி தேசிகன் ஜெயதி ஜெய் போட்டு பேசுறார். இந்த இடத்துல ஜெயதி லலித விருத்தியம் அப்படின்னா அங்க ராசக்கிரீடை நடக்கிறது. ராசக்கிரீடை நடக்கச்சே ராசக்கிரீடை எப்படி நடக்கிறது, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா என்று சொல்லி ஒவ்வொரு கோபஸ்திரியோட கூட ஒவ்வொரு கண்ணன் இருக்கான். சரிஞ்சா இதை தவிர பல்லாயிரக்கணக்கான கோபஸ்திரீகள், அவர்களோட பல்லாயிரக்கணக்கான கண்ணன், இது நடுவுல நட்ட நடுவுல ஒரு கண்ணன் இருந்துட்டு புல்லாங்கல்ல வச்சுன்னு வாசிக்கிறான். தெரிஞ்சா இவன் தான் தன் சொரூபத்தை கேவலம் குழல் வச்சுட்டு அந்த மொத்தவாள்லாம் ரசிக்க முடியாத இவன் புல்லாங்குழல வாசிறான். இதுதான் ராசக்கிரீடை. ஆக இவன் பாட்டுக்கு தகுந்தபடி அவர்களெல்லாம் தாளம் போட்டு அங்கங்க அந்த கண்ணனோட கூட அவர்களெல்லாம் அனுபவிக்கிறார்கள். தெரிஞ்சா ஆக ராசக்கிரீடையில நடுவுல ஒரு கஷ்டம், ஒவ்வொரு கோபஸ்திரீகளோடையும் ஒவ்வொரு கண்ணன் இப்படியா இருக்கான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். மத்தியே மணீனாம் ஹைமானாம் மகா மாரகதோ யசா அப்படின்னார் பாகவதர் சுகாச்சாரியார். எப்படி அப்படின்னா ஹைமானாம் மணீனாம் மத்தியே மகா மாரகதோ யசா. தெரிஞ்சா நல்ல பொன்னிறமான நல்ல பொன் தங்கமணிகள். தெரிஞ்சா தங்கமணிகள் நடுவுல பெருசா இருக்கும் ஒரு மரகதக்கல் மணி இருக்க, அது எப்படி பிரகாசிக்கும்? ஆக அது எல்லாத்தையும் அந்த பொன்னிறத்துக்கு நடுவுல இந்த மரகத மணியானது எப்படி அழகாக பிரகாசிக்குமோ அதுபோல இந்த ஆயிரக்கணக்கான கண்ணன் ஆயிரக்கணக்கான கோபஸ்திரீகள் இவர்களுக்கு நடுவுல ஒரு கண்ணன் பிரகாசிக்கிறான். வேணு எடுத்துக்கிட்டு புல்லாங்குழல் வச்சுட்டு வாசிச்சுக்கிட்டு பிரகாசிக்கிறான். அத மாதிரி ராசக்கிரீடை நடக்கிறது. என்ன ராசஸினுடைய பலம் என்ன, ராசக்கிரீடை எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா அதராமிரதத்துல தங்களுக்கும் பங்கு வேணும் என்பதற்காக. ஆக அதராமிரத பாரதத்திற்காக இப்ப இது நடக்கிறது. திருப்பார்கடல கடைய காலத்துல அப்போ சொர்க்கத்துல அமிர்தம் கிடைச்சது. யாருக்கு? தேவர்களுக்கு, சுரர்களுக்கு. சுரர்கள் தேவர்கள், அவர்களுக்கு கிடைச்சது. அப்புறம் அதையே தான் தேவேந்திர சபையில அவெல்லாம் நர்த்தனம் பண்ணுகின்ற காலத்துல களைச்சு போனா அப்ப என்ன பண்ணுவான் தேவேந்திரன் கேட்டா, தங்கிட்ட இருக்க முடியாத அமிர்தத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பங்கு கொடுப்பானா அவர்களுக்கு. கொஞ்சம் கொடுத்த உடனே அதை சாப்பிட்டு ஒரு காரியம் பண்ணா பழைய நடுவில் தீர்த்த சாப்பிடலையா கொஞ்சம் சௌரியம் பண்றதுக்கு. அத மாதிரி நாட்டியம் ஆடுறவாளுக்கெல்லாம் நடுவில் கொஞ்சம் அமிர்தத்தை கொடுப்பான் தேவேந்திரன். அது மாதிரி அந்த அமிர்தத்தை கிடைக்கும், அமிர்தத்தை அவர்கள்லாம் வருவார்கள். தெரிஞ்சுதா இந்த இங்கே கோபிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டோம்னா தேவலோகத்தில் அமிர்தபானம் பண்ணா பாருங்க அவளே தான் இவாள். ஏன் அப்படின்னு கேட்டார். சம்பவந்து சுரஸ்திரியாக, அதாவது கண்ணன் அவதரிக்க போறான். அப்போ அவதரிக்கிற காலத்தில் இந்த சுரஸ்திரியாக அவசர தேவ கன்னிகள் எல்லாம் எல்லாரும் இதுல ஆயர்பாடியில கோபிகளாக அவதரியுங்கள் என்று எம்பெருமானுடைய உத்தரவு. அதற்காக தேவஸ்ரீ தண்டகாரண்ய மகரிஷிகள் இப்படியானால் கோபிகளாக அவதரித்தார்களோ அதே மாதிரி தேவஸ்ரீகளும் கோபிகளாக அவதரித்திருக்கிறார்கள். ஆக தேவஸ்ரீகள் கோபிகளாக அவதரித்தா முன்னாடி அவர்களுக்கு அமிர்தபானம் பண்ணி பழக்கம் இருக்கோ இல்லையோ, அந்த பழக்கத்தினால இப்ப கோபிகளா வந்த பிற்பாடும் கூட இந்த அதராமிரதபானத்தை பண்ணணுமேங்கிற ஆசை அவளுக்கு விளைகிறது. அது மாதிரி இருந்துருக்கு. இப்படி அப்படி இருக்கிற காலத்துல ராசக்கிரீடைக்கு இந்த புல்லாங்கல்ல ஊதின உடனே எல்லாரும் கோஷி கோஷியா நிறைய வந்து சேர்றா. கண்ணனும் ரொம்ப அழகாக